இந்த தமிழையே இறந்து விட்டார் என்று செய்தி. இதை செய்தியாக எப்படி பார்க்க முடியும்? என் உறவுகளாக என்னோடு பின்னி பிணைந்து வந்த என் உறவுகள் ஒவ்வொருவராக செத்து விழுந்த செய்தியை கேட்டு கேட்டு அழுந்தி அழுந்தி போனது. அதுதான் அந்த நேரங்களில் அடக்க முடியாத ஆவேசமாக தமிழகத்தின் மக்களிடத்திலே வெடித்து நான் கதறினேன். அதை இறையாண்மைக்கு எதிரான பேச்சு, இது தேசிய ஒருமைப்பாட்டை சிதைக்கிற பேச்சு, தடை செய்யப்பட்ட இயக்கத்தை ஆதரிக்கிற பேச்சு என்று சொன்னார். இப்போது கூட என் ஐயாவிடம் நான் இந்த தீர்மானத்தை போடுங்கள், ஏனென்றால் இப்படி ஒரு வேலையை செய்ய போகிறார்கள் என்று தெரியும், நம்மை பூச்சாண்டி காட்டி நசுக்குவதற்காகத்தான் விடுதலை புலியின் மீது தடையை வைத்திருக்கிறார்கள். இந்த தடைக்கு உச்ச நீதிமன்றத்தில் சொன்ன காரணமே சீமான் தான். அவர் தான் இந்த விடுதலை புலிகளை கட்டுகிறார். பிரபாகரன் இருக்கிறார், வருவார், போவார், சண்டை போடுவார்கள், இவர்கள் ஏதோ சண்டை போடுவார் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் நீங்கள் தடை செய்ய வேண்டும். ஏன் இந்த தடையை நாம் எப்படி பார்க்கிறோம்? விடுதலை புலிகளின் மீதான தடையை தமிழ் தேசியத்தின் மீது சுமத்தப்பட்ட ஒரு அவமானமாக நாம் பார்க்கிறோம். இந்த தடை அவசியமற்றது. புலிகளை கொண்டு முடித்தாய் விட்டது என்று உலக நாடுகள் சொல்கிறது, சிங்கள பேரினவாச அரசு அறிவிக்கிறது, இந்திய பெருநாடுகள் சொல்கிறது. இல்லாத இயக்கத்திற்கு எதற்காக தடை? வெள்ளாமை இல்லாத இடத்திற்கு வேலி கட்டுகிற மழையன் எவனாவது உண்டா? எவனாவது உண்டா? எதுக்கு தடை? இந்த தடை இருப்பதால் என்ன ஆகுது? எமது மக்களின் நியாயமான உரிமைக்கு நாங்கள் குரல் கொடுக்க முடியாமல் போய்விடுகிறது. எமது மக்கள் செத்துவிடும் கூலிய முடியாதவர்களை எமக்கு வந்து விடுகிறது. இன்றைக்கு நமது வாழ் சொந்த மண்ணிலே வாழ முடியாத ஏழைகளாக நாங்கள் அந்நிய தேசங்களை அண்டி ஒண்டி பிழைக்கப் போகிற போது எங்களை ஏழைகளாக கூட ஏற்க இந்த நாடுகள் இருக்கிறது. இடுப்பில் இருக்கிற ஒரு வயது குழந்தையை பயங்கரவாதியாக பார்க்கிற இந்த பன்னாட்டு சமூகம் இருக்கிறது. பல ஆயிரம் மடங்கு நாம் எடுத்து நிற்போம். நம்மளை எவரும் கலந்து நிறுத்த முடியாது.